வெல்கம் டு சேம் சிம்பிளி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருங்க. நான் கூடவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், ரவை லட்டு. ஸோ அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து 450 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன், அதோட 150 மில்லி மில்க் எடுத்திருக்கிறேன், 150 கிராம் சுகர், அதோட கொஞ்சம் பீனட்ஸ் ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் வச்சு ரொம்பவே டேஸ்டியான சுவையான லட்டு செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பீனட்ஸையும் ப்ளம்ஸையும் நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நார்மலாக லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது எங்கள் வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரவையை ஏட் பண்ணி ரவையையும் இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கூட நேரம் வந்து ரவையை ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரவை வந்து நல்லா வறுபட்டு அந்த ஸ்மெல் வரும்போதே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறத நிப்பாட்டிடலாம். ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களோட அடுப்பை சிம்மில் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து தட்டி வச்சுருந்து ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்கொள்கிறேன். ஏலக்காய் வந்து லட்டுக்கு சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சின்னவங்க கூட இந்த லட்டு செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து கோகோனட் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ கோகோனட் மில்க் பவுடர் நாங்கள் சேர்க்குறதால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரவையை வந்து ஒரு 2 கிழமைக்கு நாங்கள் வந்து கெட்டு போகாத மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு நாங்கள் விரும்பின போது சாப்பிட்டு கொள்ளலாம். துருவின தேங்காய் கூட சேர்த்து கொள்ளலாம். துருவின தேங்காய் நீங்கள் சேர்க்குறதாக இருந்தால் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் இதில் சேர்த்து கொள்ளுங்கள். இல்லாட்டி நீங்கள் ட்ரை கோகோனட் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பவுடர் போடுறதால உங்களுக்கு லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து சுகரை ஆட் பண்ணி கொள்கிறேன், அதோட நான் எடுத்து வச்சுருந்த 150 மில்லி மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கண்டென்சர் மில்க் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு லட்டு பதம் பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கை எடுத்து சேர்த்து விடுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு எங்களோட அந்த மிக்ஸ்டு வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு உருட்டி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களால் உருண்டைகள் பிடித்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அந்த பதம் சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து லட்டு இனி பிடிக்க வேண்டியதான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு செய்யலாம், இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் இன்றைக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட கைகளில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் பிடிக்கும்போது ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதை வந்து நான் சுகரில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ எங்களோட ரொம்பவே டேஸ்டியான சுவையான லட்டு ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குறுகிய நேரத்தில் சீக்கிரமாகவே செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக நாங்கள் இதை பார்க்கலாம். நார்மலாக நாங்கள் வந்து லட்டு எங்களோட ஃபெஸ்டிவலுக்கு செய்வோம். அதே மாதிரி ஏதாவது எங்களோட வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தால் நாங்கள் ஏதாவது ஸ்வீட் செய்வோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் லட்டை கூட செஞ்சு கொடுக்கலாங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து எல்லா மிக்ஸையும் இந்த மாதிரி உருண்டை பிடித்து கொண்டேன். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட இல்லாதானே, அதனால் நான் வந்து இதை வந்து
ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் சர்வ் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.